அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் திருமங்கை ஆழ்வார் என்று சொன்ன சொன்னவுடனேயே நமக்கு நினைவுக்கு வருவது பனிரெண்டு ஆழ்வார்களில் கடைக்குட்டியானவர் அதனினும் சிறப்பாக ஒரு ஆச்சாரியரை அடைந்து அவரிடமிருந்து மந்திர உபதேசம் பெற வேண்டுமென்றால் அவருக்கு போதுமான பணிவிடைகள் எல்லாம் செய்து அவர் மனதை குளிர்வித்து அவரிடம் வேண்டி வேண்டி வருந்து இருந்து அவர் மனமிறங்கி வந்து நமக்கு உபதேசங்களை செய்யும் மரபிலிருந்து நேரே மாறி போய் வாழையும் கத்தி கேடையும் முதலியவற்றை கொண்டு எதிரே வந்திருந்த ஸ்தானத்தில் உள்ளவரை மிரட்டி அந்த அற்புத பொருளை மந்திர பொருளை பரிசாகப் பெற்றவர் என்பது அவருடைய தனித்துவம் என்று பார்க்கிறோம் வாளை காட்டி மாலை வழிபறித்தான் என்று பாடுவார்கள் கையில் வைத்திருந்த வாளை காண்பித்து என்னிடமிருந்து நீங்கள் தப்ப முடியாது உங்களிடம் இருக்கக்கூடிய செல்வத்தை என்னிடம் கொடுத்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று மிரட்டி திருமாலிடமிருந்து மந்திர பொருளை பெற்றார் என்பது இவர் சிறப்பு இப்படி ஒரு காட்சி எதனால் அரங்கேறியது அவருடைய புராணத்திலிருந்தே தெரிந்து கொள்ளுவோம் திரு ஆலி திருநகரி என்று அழைக்கப்படும் ஊர்கள் இது இரண்டும் இரட்டை ஊர்கள் என்று சொல்லலாம் அருகருகே இருக்கக்கூடிய தலங்கள் இவர்கள் இரண்டுமே புகழ்பெற்ற ஞானசம்பந்த பெருமான் அவதார தலமான சீர்காழி திருத்தலத்திற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய சிற்றூர்கள் அந்த காலத்தில் சோழ பேரரசை பல்வேறு சிறு சிறு பகுதிகளாக பிரித்து ஆங்காங்கே இருக்கக்கூடியவர்கள் குறுநில அரசர்கள் போன்றவர்கள் ஆட்சி செய்து வந்திருக்கலாம் அப்படி ஒரு அமைப்பில்தான் திருமங்கை என்று அழைக்கப்படும் அந்த நாட்டிற்கு தலைவராக திருமங்கை ஆழ்வார் என்று இன்றைக்கு நம்மால் அழைக்கப்பட்டாலும் இயற்பெயரால் கலியன் என்று அழைக்கக்கூடியவர் அவர் ஆட்சி செய்து வந்திருக்க வேண்டும் அவருக்கு இன்னும் பல பெயர்களெல்லாம் இருப்பதை அவர் பாடலிலேயே அவர் குறிப்பிட்டுக் கொள்ளுகிறார் அப்படி புகழ்பெற்ற கலியன் அந்த தேசத்தில் ஒரு சிறிய அளவில் அரசு செய்து கொண்டு வாழ்ந்து வந்தவர் அவருடைய முக்கிய பணியே அந்த பகுதியில் சட்டம் ஒழுங்கு முதலியவற்றை பாதுகாப்பதோடு மக்களிடமிருந்து வரிப்பணத்தை வசூல் செய்து அதை அரசு கஜானாவிலே ஒப்படைக்க வேண்டியது இந்த நிலையில் ஆட்சி செய்து வந்த அவருக்கு இறைவனுடைய திருவுள்ள இகோப்பினாலே திருமங்கை நாட்டிற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய திருவெள்ளக்குளம் என்ற ஊரைச் சேர்ந்த குமுதவல்லி என்ற இளம் பெண்ணை பார்க்கலுற்றார் பார்த்த மாத்திரத்தில் தன் மனதையெல்லாம் அந்த பெண்ணிடம் பறிகொடுத்தும் விட்டார் திருமணம் செய்து கொண்டால் இவளையன்றோ நாம் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டுவது என்று சங்கல்பம் செய்து எப்படியாவது அவளை அடைந்துவிட வேண்டும் என்று எண்ணினார் அவளை சென்று அணுகி தன் மனத்திலிருந்த காதலாசையை வெளிப்படுத்த அந்த அம்மையாரோ திருமாலினுடைய பரம பக்தையானவள் திருமங்கையாழ்வாரை பார்த்து உங்களை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற உங்கள் ஆசையை அங்கீகரித்து ஏற்பதானால் உங்களுக்கு ஒரு நிபந்த ஒன்றை வைக்கிறேன் அந்த நிபந்தத்தின்படி நீங்கள் நாள்தோறும் ஆயிரம் திருமால் அடியார்கள் வைணவ அடியார்களுக்கு அன்னமிட்டு வந்து அவர்களிடமிருந்து அருளாசியை பெற்று வந்தீர்களானால் உங்களை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் என்று விதித்தாளாம் பெண்ணினுடைய அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் திருமங்கை ஆழ்வாருக்கு இவ்வளவுதானே உடனடியாக அதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று எண்ணம் கொண்டு நாள்தோறும் தவறாது ஆயிரம் வைணவர்களுக்கு உணவிட்டு வந்தார் அத்தனை தூரத்திற்கு தர்மம் செய்தாலும் குறையத்தானே செய்யும் அவரிடமிருந்த செல்வ வளமெல்லாம் குறைந்து போனது இனி செய்வது என்ன வழி இதை எப்படி ஈடுகட்டுவது ஆனால் அந்த பெண்ணோ இப்படி ஒரு விதியை சொல்லிவிட்டாள் வரிப்பணத்தை எல்லாம் கையாட்டி அதை கொண்டும் செய்து பார்த்தார் அப்படியும் செய்ய வேண்டிய பணி நாள்தோறும் அதிகப்பட்டு சென்றதே தவிர குறைந்தபாடில்லை பார்த்தார் இனி வழி பரியிலே ஈடுபடுவோம் திருடி அதிலிருந்து பெறக்கூடிய செல்வத்தை கொண்டாவது அந்த பெண் இட்ட அந்த விதியின்படி நாள்தோறும் அந்தணர்களுக்கு உணவிடுவோம் என்று சங்கல்பம் செய்து கொண்டாராம் அதன்படி தன்னுடனேயே ஒரு சிறு கூட்டத்தை கூட்டிக்கொண்டு இரவு வேளைகளிலே அந்த பகுதிகளில் ராஜபாட்டையிலும் அதற்கு குறுக்கே ஓடக்கூடிய வீதிகளிலும் நடந்து செல்லக்கூடியவர்களை பிடித்து நிறுத்தி அவர்களை பயமுறுத்தி அவர்களிடமிருந்த பொன்னையும் பொருளையும் களவாடி வந்தார் இப்படி அவர் செய்து வந்த காலத்தில்தான் அவரை தடுத்தாட்கொள்ள வேண்டிய ஒரு காலம் திருமாலுக்கு நெருங்கி வந்தது அதன்படி பங்குனி மாதத்திலே வர உத்திர நட்சத்திர நாளை தேர்ந்தெடுத்தார் இந்த திருவிளையாடலை அரங்கேற்றம் செய்ய திருமாலும் மகாலட்சுமி தாயாரும் புதிதாக திருமணம் செய்து கொண்ட கல்யாண ஜோடிகள் போலே அங்கே திருவேடமிட்டு வந்தார்கள் அவர்களோடு கூட மற்றைய தேவர்கள் எல்லோரும் அந்த கல்யாண கோஷ்டியாகவே மாறி அவர்களோடு இரவு வேளையிலே பயணப்பட்டு வந்தார்கள் எதிர்பாராத விதமாக அவர்கள் வரக்கூடிய செய்தியை அறிந்து வைத்திருந்தார் திருமங்கை ஆழ்வார் கண்ணம் வைத்து காத்திருந்தவர் அந்த கல்யாண ஜோடி அந்த ஊர்வலம் தன்னை நெருங்கி வந்தபோது தடாலென்று வெளிப்பட்டு அவர்களுக்கு முன்னே சென்று அவர்களை தடுத்து நிறுத்தினார் திருமாலும் திருமகளும் தான் அங்கே திருமணமான தம்பதிகளாக வருகிறார்கள் என்பதை அறியாதவராக திருமங்கை ஆழ்வார் அங்கே நின்ற அந்த இறைவனிடம் தன் தன்மையை எல்லாம் எடுத்துச் சொல்லி தனக்கு வேண்டிய பொன்னையும் பொருளையும் கேட்டுப் பெற முயன்றார் கல்யாணம் செய்து கொண்டு வரக்கூடிய உங்களிடம்தான் எத்தனை ஆபரணங்கள் அணிகலன்கள் இத்தனை தங்கமும் வைரமும் இருக்கிறதே அதையெல்லாம் இங்கே கொடுத்துச் செல்லுங்கள் என்று வற்புறுத்தினார் திருமாலும் தன்னிடமிருந்த ஆபரணங்கள் எல்லாவற்றையும் களைந்து கொடுத்தார் திருமகளும் தன்னிடமிருந்தவற்றையெல்லாம் கலைந்து கொடுத்தார் இறுதியில் அங்கே எந்த ஆபரணமும் இல்லாது நின்ற அவர்கள் இருவரையும் நோட்டமிட்டு பார்த்தார் திருமங்கை ஆழ்வார் ஆகா உங்கள் காலிலே அங்கே ஒரு மெட்டி அணிந்திருக்கிறீர்கள் பொன்னால் செய்யப்பட்ட அந்த மெட்டி அதை கூட விடாமல் அதையும் பற்றி என்னிடம் கொடுத்து விடுங்கள் என்று கட்டளையிட்டார் திருமாலும் முயற்சி செய்வது போல் செய்து பார்த்து என்ன காரணமோ தெரியவில்லை காலில் அணிந்திருக்கும் இந்த பொன்னாலான மெட்டி மட்டும் என்னால் கழற்ற முடியவில்லை என்று கூற திருமங்கையாழ்வார் அதனால் என்ன நானே அதை உங்களிடம் இருந்து பறித்து விடுகிறேன் என்று முயற்சி செய்து பார்த்தார் கைகளால் அதை நீவி அதிலிருந்து உருவி எடுக்க பார்த்தார் நடக்கவில்லை பல்லால் கடித்து விடலாம் என்று முயற்சி செய்தால் அப்படியும் அந்த காலில் அணிந்திருந்த மெட்டி இடம் கொடுக்காது நகராமல் நின்றது இதால் கோபம் கொண்டாராம் திருமங்கையாழ்வார் எவ்வளவு பெரிய வீரன் நான் எத்தனை போர்க்களங்களை பார்த்திருப்பேன் எவ்வளவு பேரை என்னிடம் நடுங்கி ஓடும்படியாக செய்திருக்கிறேன் உங்கள் காலில் அணிந்திருக்கும் அந்த ஒரு விரல் மோதிரம் அந்த மெட்டி அதை என்னால் பறிக்க முடியவில்லை அப்படியென்றால் நீங்கள் ஏதோ மாயமந்திரம் செய்திருக்கிறீர்கள் என்று மிரட்ட அதை என்னிடம் சொல்லி அந்த மோதிரத்தை கழற்றி மெட்டியை என் கையில் கொடுத்து விடுங்கள் என்று மிரட்டினார் பார்த்து புன்னகைத்த திருமாலும் ஆம் மந்திரம்தான் போட்டிருக்கிறேன் உனக்கு வேண்டுமானாலும் அந்த மந்திரத்தை உபதேசம் செய்கிறேன் என்று கூற அதால் மகிழ்ந்த ஆழ்வார் சரி ஆகட்டும் சீக்கிரம் சொல்லுங்கள் அந்த மந்திரத்தை அறிந்து கொண்டு உங்கள் கால்விரலில் இருக்கும் மெட்டியை நானே அங்கிருந்து நீக்கி விடுகிறேன் என்று சொல்ல அவரை அருகில் அழைத்து அவருடைய வலது செவியிலே ஓம் நமோ நாராயணாய என்னும் எட்டெழுத்து மந்திரத்தை வைணவர்கள் ஆதரிக்கக்கூடிய அடிப்படை மந்திரம் அந்த மந்திரத்தை உபதேசமாக சொல்லி வைத்தார் திருமால் கேட்ட மாத்திரத்தில் திருவங்கை ஆழ்வாருக்கு தன் நிலைமை என்ன என்பது உறுதியானது தன் தன்மையிலே தான் ஒரு ஆன்மா உடம்பிலிருந்து வேறுபட்டது என்பதும் ஆன்மாவினுடைய வழக்கம் இறைவனை நாடி இருந்து அவர் உகப்பிற்கு எல்லா தொண்டையும் செய்து அவர் திருவடிகளை சென்றடைவதுதான் என்பதும் இறைவன் தன் தன்மையிலே மிகவும் பெரியவன் உலகையெல்லாம் படைத்து காத்து அழிக்கக்கூடிய சாமர்த்தியமுடையவன் அவனுக்கு அடிமைப்பட்டவர்களாகத்தான் அத்தனை உயிர்களும் இருக்கின்றன பற்றிய தெளிவும் அந்த நொடிப்பொழுதில் பிறந்ததாம் எதுவும் இல்லை உன்னையே எல்லாமுமாக பற்றுகிறேன் என்னை அங்கீகரித்து ஏற்று அருள வேண்டும் என்ற எண்ணத்தோடு சரணாகதியை செய்பவர்களை இறைவன் காத்து உயர்த்தி தன்படியில் வைத்துக் கொள்வான் என்ற அந்த தாத்பரியத்திலே ஈடுபட்டார் திருமங்கை ஆழ்வாரும் இதை கேட்டு அங்கீகரித்த திருமாலும் திருமகளும் அவருக்கு அங்கே காட்சி கொடுத்து மறைந்தார்கள் நொடிப்பொழுதில் பக்குவமடைந்த அவருடைய அந்த மனம் உடனடியாக இறைவனை சென்றடைய வேண்டும் என்று பேரவா ஏற்பட்டது ஆடல்மா என்று அழைக்கப்படும் தன்னுடைய குதிரையின் பேரிலே ஏறி பல தேசங்களுக்கும் யாத்திரை செய்தார் அவருடைய பாடல்களிலே ஆறு பிரபந்தங்களாக பிரித்து அதில் முதல் பிரபந்தமாக பெரிய திருமொழி என்று தொகுத்திருப்பார்கள் சற்றேறக்குறைய ஆயிரத்தி எண்பத்தி நாலு பாடல்களுடைய அந்த பிரபந்தத்தில் பல நூறு தலங்களை பாடியிருப்பார் எத்தனை எத்தனை தலங்கள் இந்தியாவினுடைய வடகோடியிலிருந்து தொடங்கி பத்ரீகாசிரமம் இன்றைய நேபாளத்தில் இருக்கக்கூடிய சால கிராமம் அயோத்தியா மதுரை இன்று இப்படி பல தலங்களையும் வட இந்தியாவில் பாடி கீழே தெற்கு நோக்கி வந்து திருவேங்கடம் திருமலை திருப்பதி அங்கிருந்து பாடி இன்றைய தமிழகத்தில் காஞ்சி மாநகரத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள் சென்னையில் இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணி திருநீர்மலை திரு இடவெந்தை திருக்கடல்மல்லை போன்ற பல தலங்களையும் பாடிக்கொண்டு நடுநாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் வழியே தில்லையை அடைந்து திரு சித்திரகூடத்தில் இருக்கக்கூடிய கோவிந்தராஜரை பாடி பல பல சோழ நாட்டு தலங்களையும் பாடி மலைநாடு பாண்டிய நாடு என்று ஒரு நீண்ட நெடிய யாத்திரையை மேற்கொள்ளுகிறார் இதில்தான் எத்தனை எத்தனை அனுபவங்கள் இவருக்கு திருவரங்கத்திலே திருமாலுக்கு பல திருப்பணிகள் செய்திருக்கிறார் கட்டுமானப் பணிகள் மதில் திருப்பணி கோபுரத் திருப்பணி முதலியவைகளை செய்திருக்கிறார் அதுபோலே திருநரையூர் என்றழைக்கப்படும் நாச்சியார் கோவில் அந்த தலத்தில் எழுந்தருளியிருக்கும் நம்பி பெருமாளிடம் இவருக்கு அதீதமான ஈடுபாடு அவரை சென்றடைந்து அவரிடமிருந்து தான் வைணவ சடங்கான தோளிலே சங்கு சக்கர பொறியை பொறித்து கொள்ளக்கூடிய குறியை பொறித்து கொள்ளக்கூடிய சடங்கினை மேற்கொண்டார் திருக்கண்ணபுரம் என்றழைக்கப்படும் திருத்தலம் அங்கே இருக்கக்கூடிய சௌரிராஜ பெருமாளிடம் ம மிகவும் ஈடுபட்டு நூறு பாடல்களாலே அவருடைய அழகிலே தன்னையே தான் நாயிகாபாவத்தில் வைத்து பாடுகிறார் பல நேரங்களிலும் அவரிடமிருந்து தான் அட்டாட்சர மந்திரத்தை அதனுடைய பொருளை அறிந்து கொண்டு தொண்டர்களுக்கு தொண்டு செய்வதுதான் ஒரு வைணவனின் கடமை என்பதை உணர்ந்து கொண்டதை குறித்து பாடுகிறார் பாண்டிய நாட்டில் இருக்கக்கூடிய தலங்களையெல்லாம் சென்று தரிசித்து நிறைவாக திருக்குறுங்குடி என்றழைக்கப்படும் தளத்தில் சென்று அங்கே பலகாலம் எழுந்தருளி இருந்து திருநெடுந்தாண்டகம் வரையிலுமான தன்னுடைய பாடல்கள் எல்லாவற்றையும் பாடி அவற்றை திருவரங்கத்தில் எழுந்தருளி இருக்கும் அரங்கநாதனான இறைவன் திருமுன்பாக அரங்கேற்றமும் செய்து முடித்து அங்கிருந்து புறப்பட்டு திருக்குறுங்குடியை அடைந்து திருக்குறுங்குடி தலத்தில் பலகாலம் எழுந்தருளி இருந்து அங்கிருந்தே திருவைகுண்டம் சென்று சேர்ந்தார் என்று அறியப்படுகிறது ஆறு பிரபந்தங்களிலே பல பல தலங்களை பாடி சரணாகதி என்று அழைக்கப்படும் வைணவ சமய கோட்பாட்டின் முக்கியத்துவத்தையும் தாத்பரியத்தையும் வெளிப்படுத்தி அருளி தமிழிலே வேதங்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை எல்லோரும் அறிந்து கொள்ள ஏதுவாக அதையும் எளிமையான மொழியிலே நமக்கு பாடி கொடுத்து இன்னும் வாழ்ந்த காலத்தில் பல திருப்பணிகளையும் செய்து இந்த திருப்பணி என்று சொன்னோம் என்றால் இறைவனுக்கு செய்யப்படும் திருப்பணி ஒன்று அடியார்களுக்கு செய்யப்படுவது மற்றொன்று அடியார்களுக்கு நாள்தோறும் அன்னமிட்டு அதன் வழியே சிறப்பு பெற்று குமுதவல்லினாச்சியாரை திருக்கரம் பற்றி அவளோடு சேர்ந்து பல தொண்டுகளையும் செய்திருக்கிறார் இது தவிர தோறும் சென்று இறைவனை வழிபடுவதும் ஆலயங்களிலே இருக்கக்கூடிய இறைவனிடம் ஈடுபட்டு அவருக்கு தொண்டு செய்வதையும் சிறப்பாக செய்து வந்திருக்கிறார் குறிப்பாக மாயவரத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் திரு இந்தளூர் என்ற திருத்தலம் பரிமளரங்கநாதர் என்ற பெயரோடு இறைவன் வழங்கக்கூடிய அந்த தலத்திற்கு இவர் வந்தபோது ஆலயம் பூஜை காலம் முடிந்து அடைத்து வைத்திருந்தார்களாம் இத்தனை தூரம் உங்களை பார்ப்பதற்காக வேண்டி பிரயாணப்பட்டு வந்த எனக்காக காத்திராமல் உங்கள் கோயில் கதவுகளை அடைத்து கொண்டீர்களே வாழ்ந்து போதீரே என்று வாழ்த்துவது போலே அவரை தூத்திவிட்டு செல்லும் உரிமை திருமங்கையாழ்வார்க்கு இருந்தது இப்படி ஒரு அணுக்கமான உரிமையோடு வாழ்ந்த ஆழ்வார்களை நாம் அதிகம் பார்க்க முடியாது அவர்கள் பாடலிலே இப்படி ஒரு குரல் அதிகம் துணிக்காது ஆனால் திருமங்கை ஆழ்வாரிடம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று அளவுகடந்த அனுபவமாக இந்த உலகிலே கோயில்களில் திருமேனிகளாக இருக்கக்கூடிய இறைவனிடம் அத்தனை தூரத்திற்கு ஈடுபட்டு இவர்களை வழிபட்டால்தான் உய்ய முடியும் என்ற கருத்தையும் முன்வைத்து பதிகங்கள் பாடியிருக்கிறார் இறுதியிலே திருக்குறுங்குடியாகிற இயற்கை எழிலடைந்த அந்த தலத்தை தேர்ந்தெடுத்து அங்கே தங்கியிருந்து திருவைகுந்தத்தை அடைந்ததனால் திருக்குறுங்குடி தளத்தில் அவருக்கு தனித்த சிறப்புகள் பலதும் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன ஒரு தளத்தை பாடுவதென்றால் அந்த தலத்திற்கு என்ன சிறப்புகள் உண்டு அங்கே ஓடக்கூடிய நதியின் பெயர் என்ன அங்கே நாம் பார்க்கக்கூடிய மரங்கள் என்னென்ன வகை மக்கள் எப்படிப்பட்டவர்கள் அங்கே இருக்கும் இறைவனுடைய குணநலன்கள் எப்படி பிரகாசிப்பிக்கின்றன அந்த குணத்திலே நாம் ஈடுபட்டு அவருக்கு தொண்டு செய்யும் விதம் என்று இவற்றையெல்லாம் வரிசைப்படுத்தி பாடும் அந்த மரபை மிகவும் பிரபல்யப்படுத்தியவர் நாயன்மார்கள் வழியிலே பிரபல்யப்படுத்தியவர் என்று சிறப்பித்தே சொல்லலாம் பல்வேறு பிரபந்த வகைகளையும் பாடியிருக்கிறார் மதுரகவி ஆசுகவி சித்திரக்கவி விஸ்தார கவி என்று நான்கு வகையான கவிகளையும் பாடியிருக்கிறார் தமிழ் பக்தி இலக்கியத்திலே இப்படி எல்லா வகையிலும் பாடி நிறைவு செய்தவர் மூர்த்தி சுவாமிகள் அவர் பாடியது போலேயே அதை தொடர்ந்து அதிலிருந்தே சிலவற்றை தொகுத்து தாமும் அந்த அமைப்பிலே பாடிய சிறப்பு அடுத்து திருமங்கை ஆழ்வாரை சேரும் அப்படி இலக்கியம் பக்தி வரலாற்று சிறப்பு யாத்திரைகள் செய்து இறை தரிசனம் என்று எந்த கோலை வைத்து கொண்டு பார்த்தாலும் சிறப்பு பெறும் திருமங்கையாழ்வாருடைய நினைவுகளைப் போற்றி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்